நான் திருவரும் என்னை போலவே ஒரு மாமுனிவர் இங்கு வந்திருக்கிறார். உங்களை மாதிரியே நான் அவரும் பிராடா. அவரு என்ன விட அவர் உன்னையோட பிராரன்னு எனக்கு ஏழு வருஷமே தெரியுமே, புதுசா சொல்றேன். ஓ அதல்லம்மா, அதல்ல. அதல்ல, அவர் என்னை விட உயர்ந்தவர். உயர்ந்தவர்னா யாரவர்? நாரத மாமுனி. ஐயோ நான் யார என்னமோ நினைச்சல சொல்லிவிட்டேன். நீ தெரிஞ்சுதான் சொன்ன. ஏன் தெரிஞ்சுதான் சொன்ன? என்ன பயமா கூப்பிடு. என்னத்த சண்டைக்கு புளியோதரை கட்டிக்கிட்டு தெரியாதானே? அந்த ஆள் சக்கர பொங்கல் கறியுமா தருவார். ஏன் பிள்ளை நம்ம ரெண்டு தயிர்ச்சி ஒரு ஊருக்கு கட்டிக்கிட்டு ஊருக்கு போவான். ஐயா சக்கர பொங்கல் புளியோதரை வந்திருக்கிறாங்க. வரிக் மின்பீன் வரிக மின்பீன் வணக்கிடமே மின் உள்ளும் சுவாமி. என்னடா நாமும் இவளும் இவளிக்காக இமயமலை செல்ல வேண்டும், என்ன அப்படி உங்களுக்கு அவசரம்? ஐந்து கட்டியா கிடக்க? அப்ப நாங்க தங்க கட்டியா கிடக்கா? நாங்க ரெண்டு பேர் அதுல போய் படுத்து உருள போறோம். ஏன் முதுகுலியா? உடம்பு கூலிங் ஆக்கறேன் சார். உங்க போனதோட ரெண்டு குட்டி இங்க 16 வயசுல இருக்கா. இங்கயா? சூப்பரா இருக்கா. ரெண்டு எம்புடு போன செலவு நான் தடுத்து வந்துறேன். ஒண்ணு உங்களுக்கு அதுக்குன்னா தான் நீ செலவு. நீ தலைவருக்கு ஒண்ணு சேராத்தணும். சரி பக்கத்திலே சீட்டு போட போட இருக்கு தலைவர். தலைவருக்கு சேராத நாங்கள் நீங்க எல்லாம் கைதான். சரி வேற ஒன்று வழி சுயமயம் சொல்லி கொண்டு கூட வேண்டியதான். எங்களுக்கு அல்ல கேட்டு நன்மகளே தமிழ் மகளே போயிருக்க.
சந்திரன் என்ன செய்யறான் ஆணாக இருந்தவன் பெண்ணாக மாறுறான் அப்ப சிவபெருமான்கிட்ட போய் நான் மகாமணி சொல்றேன்
لا جيبا لا يريد ان يكون هناك
கூட்டோடே தெரியுதே ஏன் நான் கேக்குறேன் நான் யானை கால கால ஆட்டது இல்ல ஏன் எப்படி கேள்வி நான் கேட்டிருக்கேன் நீ ஏன் சொல்லணும் நானும் கேக்குறேமா சொல்லுமா நானும் கேக்குறேன்னு சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நான் கேக்குறேன் நான் மதுரையில வைய ஓடுதுல இது எல்லாருக்கும் தெரிஞ்சது வை யாரு ஓடுது எல்லாருக்கும் தெரியும் சரி இன்னொரு ஆடு ஒண்ணு ஓடுச்சு அதுக்கு முன்னாடி அந்த ஆடுக்கு பேர் என்ன சொல்லு பாப்போம் விரையில ஒண்ணு இன்னொரு ஆடு கிருது மாடு எப்படி செயற்கை மாலை மீனாட்சி அம்மனுடைய கோவிலுக்கு இந்த பக்கம் ஓடுறது வைகையாறு அந்த பக்கம் ஓடுறது கிருதா நதி இத மேல இருந்து பார்த்தா செயற்கையான மாலை ஓட்ட மாதிரி இருக்குமா மீனாட்சி அம்மனுக்கு அதனாலதான் நதிக்கு பேரே கிருதுமால் நதி அப்படின்னு வச்சாங்க மதுரை அப்படின்றம்ல மதுரைக்கு மதுரையிலே என் பேரு மதுரைக்கு மதுரைன்னு மூணு விளக்கம்னு புரியல மூணு மாத்தி காட்டுமா மதுரைக்கு பெருமை மானாவையும் தூணாவை எடுத்தா மது தூணாவையும் ரையனாவை எடுத்தா துறை மானாவையும் ரையனாவை எடுத்தா மறை இப்ப மூணு எழுத்துல மூணு அர்த்தம் இருக்கு மது துறை மறை மதுரை கரெக்டானா தாய தலையில் அடிக்கணும் சமஞ்ச உம்பளையும் பின்னாடி அடிக்கணும் என்ன அது பெண்ணுக்கு நுனியில இருக்கிறது ஜீவனுக்கு நடுவுல இருக்கிறது ஒரு ஒரு சிறப்பான ஒரு பொருளுக்கு இது மூணு என்ன சொல்லுவாப்பா கொழுந்தா சொல்லுங்க அடியில இருக்கிறது கும்பலைக்கு நடுவுல இருக்கிறது வந்து ஒரு ஜீவனுக்கு நுனியில இருக்கிறது நம்ம வீட்டுக்கு உன்னை விக்காம என்ன மதுரைக்குள்ள வச்சிருக்கேன் எங்க விக்கிறது
மனசுல நிம்மதி இல்லைன்னா அது வாழ்க்கையா? அப்ப என்ன ஆகுது? ஒண்ணும் புரியல.
இவர் தூங்குறாரு அப்ப நம்ம சொக்கர கனவுல கேட்சு கொடுத்து அடே மதுரையில பண்ணனா போ அத பாவம் கொலை ஒண்ணுதாண்டா அதனால உன் கூட சென்னைக்கு சோழ மண்ணே வருவேன் அவனை துரத்து நீ போ சோழ நாட்டிலே திருவடை மருதூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல இருக்க என் கோவிலுக்குள்ள நீ போனாதான் உன் பாவமும் போகும் அப்படின்னார் அதே மாதிரி சோழ மண்ணை சண்டைக்கு வந்தேன் இவரும் துரத்தி போனாரு திருவிடை மருதூர் கோயிலுக்குள்ள போகும்போது இவருடைய பிரம்மகத்தி தோஷமும் நீங்கியது நடந்தது எங்க அப்படின்னா இதுவும் மதுரைகளண்ணா பண்ணுனா போகாத பழம இது ஒண்ணுதான் பழமொழி சொல்றாங்கல்ல கர்ணன் தப்புனா மரணம் மரணம் அப்படின்னு இதுல கதை நான் பழமொழி ஐயரைக்கு வந்துச்சேன் ஐயரைக்கு வந்துச்சா வேளாண் சேட்ட வரலாமா சேட்ட வேளாண் சேட்ட எப்படி ஐயரை அடைக்கிறதுல வந்து முதலை அடைக்கிறதுல ஐயரையும் வேளாங்க அதிகமா இருக்குமா சரி முதலைக்கு நாட்டுல இருந்து விருதான முதல்ல சிலிக்கிருந்தாரு வாயை திறந்து மூட நேரம் ஆகுமா வேளாங்கு வேகமானது இல்ல வச்சு அவர் போகாத சிவன் கோயில் இருக்கு ஊரு எந்த ஊரு ஏன் அந்த ஊருக்குள்ளாடு அங்க மட்டும் போக மாட்டேன்ட்டாரு பிராமணருக்கும் பகவதி அம்மைக்கும் பிள்ளையா பிறந்தவர் அவருக்கு மூணு வயசா இருக்கும் போது ஆவணி மாசம் அவிட்ட நட்சத்திரம் பிராமணர்கள் பூணூல் மாத்திர நாளு அவங்க அப்பா தோணியப்பருடைய ஆலயத்தை கூட்டிட்டு போனார் போய் அங்க பிள்ளை சின்ன பிள்ளை மூணு வயசுக்குள்ள அழுக ஆரம்பிச்சாரு அம்மாவுக்கு அம்மா பார்வதி தேவியா அவருடைய அலுவலை கேட்டு ஞானப்பால் தந்தார் அப்படின்றது வரலாறு அத குடிச்சதுல இருந்து சிவனை பத்தி பாட்டு பாட ஆரம்பிச்சார் சீரியாளிக்கு பக்கத்துல திருக்கோளாக்கா அப்படின்னு ஒரு ஊர் இருக்காம்பா அந்த ஊருக்கு போய் சிவனை பத்தி பாட்டு பாடுறாரு பாட்டு பண்ண என்ன வேணா ஆழம் முக்கியம் ஆழம் இல்லாம கைய தட்டிக்கிட்டே பாடுறாராம் இப்ப பார்வதி பார்த்தா மூணு வயசு குழந்தை இப்படி கைய தட்டிக்கிட்டே பாடுறானே அந்த பிஞ்சு கை வலிக்குமே சிவந்து ஓமேனு வருத்தப்பட்டான் ஏன்னா உலகத்துக்கெல்லாம் தாய் இல்லையா அவளுக்கு தானே அந்த உணர்வு வரும் அவருடைய எண்ணத்தை புரிந்து கொண்ட சிவபெருமான் அந்த குழந்தைக்கு தங்கத்தாளத்தை தந்தார் கொடுத்தவர் சிவே கொடுக்க சொன்னவ பார்வதி கொடுத்த இடம் திருக்கோளாக்கா இந்த கதை பெரிய புராணம் வா சொல்லு சரிதானா அவதான புருஷன் அவருக்கு கொண்டாட்டி அவருக்கு கொண்டவாட்டி அற்புதமா குருவிட்டு
தண்ணி ஊத்தும் போது கருடன் வரும் தெரியுமா? ஆமா, வந்தாத்தான் அந்த யாகசால மந்திரம் வந்து உச்சாரம் முழுமையா இருக்கு. சரி, ஏன்னா மழை வந்து அப்படின்ற ஒரு ஐதீகம், மழை வந்துச்சுன்னா அப்ப வந்து அந்த ஐதீகம் வந்து ஒவ்வொரு மந்திரத்தையும் உச்சாரம் பண்ணி சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அது எனக்கு தெரியுது. இந்த கருடன் வருவதற்கு என்ன காரணம்? ஆமா சார், கருடன் வந்தவனுக்கு தான் தண்ணி ஊத்துறான். அப்ப வருதா கருடன் வர்றதுக்கு காகா வர்றதுக்கு என்கிட்ட பதிலி கேளியா நீ? இருக்குல்ல, ஏன் இந்த ஆன்மீக பூமியில எது இப்படி நடக்குது? அவருக்கு நாலு இல்லையா, நாலு மணி
மகன்களையும் கூப்பிட்டார். உங்க அம்மா இனிமேல் இருக்க கூடாது, அவளை வெட்டி கொழுங்கிறான். மூணு பேரும் போக மறுக்கிறேன், ஒரே ஒருத்தர் மட்டும் போராளியோட வந்தார். யாரு? பரசுராமர். வந்தவர் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு அம்மா அதை வெட்டணும்னு ஓடி தரத்துற. சரி, இந்த அம்மா ஓடுது, ஏன் உயிருக்கு பயந்தா? இல்லை, வெட்டவளை கொண்டா அந்த பாவம் நம்ம பிள்ளைய பிடிக்குமே அப்படின்னு பயந்து ஓடுது. ஓடுனா கடைசியில ஒரு சலவை தொழிலாளி ஏகாலி வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிருந்த அம்மா. சரி, நுழைஞ்சா அங்க ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா ஆதரவை கொடுத்து பயப்படாதீங்கன்னா உங்க பிள்ளை வரட்டும், நான் புத்திமதி சொல்றேன் அப்படின்னு. இவர் வந்தவர் கோபத்துல ரெண்டு பேர்த்தையும் கேட்டார். கேட்டா இந்த அம்மா கொல்லப்பட மாட்டேன்னு சலவை தொழிலாளி விட்ட அம்மா. சரி, கோபத்துல ரெண்டு அம்மாவை விட்டுட்டார். வெட்டடி திருப்பி அப்பாட்ட வந்தாரு. அப்பா சந்தோஷப்பட்டு உனக்கு எங்கடா வேணும்னார். அப்பதான் இவர் கேட்டார், அப்பா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு உங்க வார்த்தையை காப்பாத்தி எங்க அம்மாவை வெட்டிட்டேன், கொண்டு விட்டேன். ஆனா தாய்கள் சிறந்ததோ ஒரு கோவிலும் இல்லைன்னு இருக்காங்களே, எங்க அம்மா எனக்கு உயிரோட வேணும்னா படக்குன்னு தீர்த்தத்தை எடுத்து கொடுத்து மந்திரத்தை சொல்லி கொடுத்து தலையை எடுத்துட்டு போய் ஒட்டா ஒட்டுட்டார். சரி, இவர் வந்தவர் என்ன பண்ணிட்டாரு, சலவை தொழிலாளி வீட்டு அம்மா உடம்புல அவ்வளவு அம்மா விட்டு தலையும், அந்த அம்மா விட்டு தலை உடம்புல இந்த அம்மா விட்டு தலையும் மாறி மாறி ஊட்டிவிட்டாராம். சரி, மாறி மாறி ஒட்டினதுனாலதான் மாறி அம்மன். அந்த உடம்பு மந்தையிலே கிடந்ததுனால் மந்தை அம்மன் அப்படின்னு வந்துச்சு. ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு அவதாரமும் இப்படித்தானே வருது. யாகம் நடத்தும் போது எப்படி வந்து கருடன் வருது? கருடன் யாருக்கு வாங்கினா? பெருமாளுக்கு வாங்கினா. காக்கும் கடவுள் யாரு? பெருமாள் தானே. அவர்தான விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காக்க போனாரு. அதனாலதான் அது நிறைவு பெறணும் அப்படின்னு சொன்னா அவருடைய ஆசீர்வாதம் வந்து இங்க கிடைச்சாதான் நிறைவு பெறும். இன்னொரு விஞ்ஞான ரீதியான உண்மை என்ன அப்படின்னா, அந்த யாகசாலையில ஏற்படுது இல்லையா புகை, அந்த புகை வாடகைக்கு எங்க இருந்தாலும் கருடன் வரணும், வந்தாத்தான் அது பூர்த்தியானதா அர்த்தம். புகை வாடகை ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். இதுல பிள்ளையார் நிக்கிறாரா? பிள்ளையார் நிக்கிறது நம்ம பக்கம் தானே. நம்ம சோழங்குருணி இருக்குல்ல, சோழங்குருணியில வந்து நீர்த்த விநாயகர்னு ஒரு விநாயகர் நிக்கிறார். அஞ்சரை அடி உசரத்துல பிள்ளையார் நிக்கிற இடம் அது ஒண்ணுதான். அடுத்து குற்றாலத்துல கொடிமரத்துல நிக்கிறார். மூணு ஏழு கேட்டே மூணு கும்பதுன்னு சொல்லிருக்கேன், அதனாலதான் சொல்றேன். ஏற்கனவே ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு இடத்துல இன்னைக்கு இனிக்குது வேப்பல. என்ன இனிக்குது தெரியுமா? வேப்பல இனிக்குதா சொல்லுங்க பாப்பா. என்னன்னே என்ன அக்கறிமா அண்ணியா, இம்ச தாங்க முடியல என்னால. நேர நாளைக்கு காலையில மாசாணி அம்மன் கோயிலுக்கு போறேன். உன் பேரை சொல்லி ஒரு பத்து கிலோ மிளகா வத்தல வாங்கி குறை குறை அரைச்சு அப்பிட்டு வந்துருக்கேன். சொலை கேட்டேன், என்ன கேட்கிறேன். நீங்க இப்ப கும்பாபிஷேகத்தை பத்தி கேட்டீங்கல்ல, கும்பாபிஷேகத்துல கும்பம் வைக்கிறாங்கல்ல மேல, அந்த கும்பத்துக்குள்ள என்ன போடணும்? அந்த கலசம் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன இருக்கும், என்ன போடுவாங்க? ஒரு சில ஊர்ல ஒரு கலசம் இருக்கும், ரெண்டு வேற சில கோவில்கள்ல ரெண்டு மூணு இருக்கும், நாலு இருக்கும், எட்டு இருக்கு, இதெல்லாம் கணக்கு இருக்குல்ல. ஏன் இப்படி வைக்கணும்? அது காரணம் என்ன? பழமொழி கேட்டீங்கல்ல, பழமொழியில ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா, பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தின்னு. ஆமா, பழமொழி சொல்லுவாங்க. அப்ப சாப்பிடறதுக்குன்னா ஓடி போய் உட்காந்துக்க, சண்டைனா ஓடி போயிருந்த அர்த்தமா? அதுக்கு என்ன அர்த்தம்? படக்குன்னு வந்து சொல்லணும், நிக்கப்படாது. இந்த ஆறுமுகத்துக்கு தாண்டாத, இந்த ஆறுமுகத்துக்கு
படைக்கு பிந்தி அப்படின்னு என்ன தெரியுமா, பந்தி வைக்கணும் அப்படின்னா முன்னாடி தீ வச்சாதானே அங்க வந்து சோறு வைக்க, அதான் பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி. படைக்கு பிந்தினா என்ன, எது போனா பின்னாடி தீ தானே வைக்கணும். தீய சொல்றேன், ஏ ஆட்டாதம்மா Yeah.
சதுரகிரி சுந்தர மகாலிங்கம்னு சொல்றோம் இல்லையா, அந்த கோவிலுக்குள்ள
நிறைய அதிசயம் இருக்குப்பா. அதெல்லாம் உணர்ற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்காது, ஏன்னா அவ்வளவு சித்தர்கள் உள்ள வாழ்றாங்க. ஆனா அந்த கோவில்ல காவல் தெய்வம் யாருன்னா பலாவடி கருப்பு. அந்த கருப்பு சன்னதியை தாண்டிதான் மேல போனோம். அந்த சன்னதியில ஒரு பலாமரம் இருக்கு, அந்த மரத்துல ஒரே ஒரு காகிதம் காய்க்குமா, அது காய்ச்சி உதிர்ந்த மறுநாளே வந்து பார்த்தா இன்னொரு காய் காய்க்குமா. உனக்கு தெரியல, ஊருக்கு தெரியாது. அந்த அதிசயம் நடக்கிறது சதுரகிரியில. இதுல கதவே இல்லாத ஊர் எங்க இருக்கு? கதவு இல்லாத ஊரும் நம்ம காரியாவட்டி பக்கம் கூட ஒரு ஊருக்கு மினுக்க மாட்டேங்குது. ஆனா நம்ம முதுகுளத்தூர் மாவட்டத்துல ஒரு ஊர் இருக்கு, ராமநாதபுரம் மாவட்டத்துல முதுகுளத்தூர் பக்கத்துல கடவுள்லா புனவாசன். ஊரு பேரே கடவுள்லா புனவாசன். ஆனா இந்த ஊர்கள் எல்லாம் கூட இப்ப கதை வைக்க ஆரம்பிச்சாரு. ஆமா, ஆனா இன்னைக்கு வரைக்கும் கதவே வைக்காத ஊர் எதுன்னா மகாராஷ்டிராவில தான் அது இருக்கு. ஊர் பேரு சனி சிங்னாப்பூர். அந்த பெரிய சனீஸ்வரருடைய ஆலயம் இருக்கான், அதனால அந்த ஊர் மக்கள் கூட வீட்டை சனீஸ்வரரே காப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில இன்னைக்கு வரைக்கும் கதவு வைக்காது சனி சிங்னாப்பூர். அடுத்து இன்னொன்னு கேட்டாரு, முருகனுக்கு வந்து தங்கச்சி. தங்கச்சி எப்படி வந்தாரு? பார்வதி போய் சிவன்ட கேட்டாங்களா, என்னங்க அது பூரா ஆம்பளை பிள்ளைல இருக்காங்களே, சரி நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கூட இல்லையே, ஆசைக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னோன்னா சிவன் சொன்னாரோ, உன்னுடைய வேலையிலிருந்து ஒரு குழந்தை உருவாகும். அம்மா சக்தி கொடுத்த வேலுதானே முருகனுக்கு சக்தி வேலு. அப்ப வேல்ல இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சான், அதைத்தான் வேல் உகந்த அம்மன் அப்படின்னாங்க. இன்னைக்கு வெயில் உகந்த அம்மன் ஒரு சாமி இருக்கு இல்லையா, அது வேல்ல இருந்து வந்ததுனாலதான் ஆதி காலத்துல வேல் உகந்த அம்மன் ஒரு
விஷயம். ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா அதனுடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வந்து சமநலப்படுத்துறது. அப்ப அந்த வெப்பத்தை வந்து தணிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் யானை காலை ஆட்டிக்கிட்டே இருக்குமா. அப்ப அந்த வெப்பமும் சமநிலையா இருக்குது. அது அதிகமாகும் போது மதம் பிடிக்குது யானைக்கு, புரியுதா? யானை தூக்கி போட்டு மதம் முடிச்சு மீன் பேரை சொல்லி ஒரு நாளைக்கு யானை சொல்லிட்டு வந்துடுறேன். உனக்கு வந்த கண்ட புறமானுக்கு மனம் நான் ஒடித்து வைக்கா விட்டா நானும் நான் மாணவர் அணிந்திருப்பது ரொம்ப முடிச்சல சத்தியம். அதே மாதிரி பார்த்துக்கோங்க, வாங்கல நீங்க போங்கல் வந்து சேருங்கள், நீங்க போய் சேருங்கள். மக்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற பாண்டியார் சார்பாகவும் அன்றை தெரிவித்துக் கொண்டு எங்களது பணியை தூங்குகின்றோம்.
தேவா ஞான உண்டிதா கதிர்வேலா கார்த்திகேயா சரவணா சடாட்சரா உன்னை காண இந்த கேள்வி ஆவலோடு வந்திருக்கிறேன். ஒரு பழத்துக்காக குளித்துக் கொண்டு போகும் பொழுது ஞான பழமை என்ற ஒரு பாடலை பாடுவேன். அந்த பாடலை இப்பொழுது கேட்க ஆசைப்படுவேன். பாடுவீர்களா? அன்று மாடு மேய்க்கும் சிறுவனாய் என் முன் வந்தார். கிழவியிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு அன்று என்னை கழிவாட விட்டாய். கருங்காலி கட்டைக்கு நானா கோடார் இருங்கதலை தந்திருக்கு நானும் பெருங்காலில் காரருமே வைக்கின்ற காலைக்கு நான் தொத்தது ஈதிருவது தொஞ்சாது என்றும் என்னை பாடவித்த முருகா உன் புகழை நீ கேட்டு நான் பாட என்ன தவம் செய்திருப்பேன். நான் பாடுகிறேன் வேலவா முருகா. ஞான பழத்தை உனக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்யவே என் இளமையை வேண்டாம் என்று உன் அண்ணன் கணபதி முதுமையை வேண்டி பெற்றவன் நான். அடியவளுக்கு ஒரு வரம் கொடுப்பாயா கண்டா? என்ன வர வேண்டும் அண்ணே? மறுபடி பிறவாதற்கு வரும். என் பிழையால் பிறந்து விட்டால் உன் திருவடியை மறவாதற்கு மனத்தை கொடுக்க வேண்டும் இளவாகும்.